ப்ரைஸ் சில பேருக்கு கம்மியாக இருக்கணும்னு ஒரு இடத்துக்கு போவாங்க, குவாலிட்டி வேணும்னு ஒரு இடத்துக்கு போவாங்க. நம்ம ஹர்ஷா வர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, குவாலிட்டியும் இருக்கும் ப்ரைஸும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வண்டியை ஃபேமிலியாக வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் யாருனாலுமே தர முடியாத ப்ரைஸ், 10 லட்சம் ரூபா ப்ளஸ் உங்கள் கையில் 50,000 ரூபா பணம் வந்துடும். ஓலோவின் மலையை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். முக்கியமான இருக்கிற கருத்துலாம் உங்களுக்கு நான் கம்பல்சரி காமிச்சு ஆகணும். வணக்கம் மக்கள், இன்றைக்கி நம்ம எங்கே கேட்டிங்கன்னா திருப்பூரில் ஸ்ரீ ஹர்ஷா காசில் தான் இருக்கிறங்க. ஸ்ரீ ஹர்ஷா காசில் பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து குவாலிட்டி ப்ரைஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஹர்ஷன் வந்து நம்ம கூட காரு. இன்றைக்கி ஹர்ஷன் வந்து என்னென்ன கார்ஸுக்கு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் தம்பி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷா காசு வந்து திருப்பூரில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தலாமா? நம்ம ஹர்ஷா காஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஊத்துக்குடி ரோடு கருமாறுபாளையம் பஸ் ஸ்டாப்புங்க. கருமாறுபாளையத்தை அந்த பஸ் ஸ்டாப் அந்த இதை காமிச்சிருங்க. வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு இந்த பெரிய போர்டு தான் இதே அடையாளம் இதுதான் காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா இந்த ஹீட்டர் ஒன்று தொங்கிட்டு இருக்கோம். ஆமாம், நம்ம கார் பார்க்க போகலாம். ப்ரைஸ் சில பேர்த்துக்கு கம்மியாக இருக்கணும்னு ஒரு இடத்துக்கு போவாங்க, குவாலிட்டி வேணும்னு ஒரு இடத்துக்கு போவாங்க. நம்ம ஹர்ஷா வர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, குவாலிட்டியும் இருக்கும் ப்ரைஸும் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரைஸும் குவாலிட்டி ரெண்டுமே வேணும்னா அது நம்ம ஹர்ஷா காஸில் தான் இருக்குது. வாங்க, எல்லா வண்டியுமே உங்களுக்கு காமிக்கலாம். நான் ஓவரால் இருக்கிற எல்லா காசுமே உங்களுக்கு காமிச்சிட்றேன். முக்கியமான இருக்கிற காசுலாம் உங்களுக்கு நான் கம்பல்சரி காமிச்சு ஆகணும். இப்போ தான் இந்த வண்டி ஒன்று வந்திருக்கு, டாட்டா மாஞ்சா. புது சன்ட்ரு வண்டி வந்திருக்கு, அதுவும் நம்ம ஃபன்லுக்கு பிடிச்ச மாரியே. அதுக்கப்புறம் இது குவாலிஸுங்க. இந்த ஸ்கார்பியோ கஸ்டமர் லோன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இந்த வண்டி அவர் அட்வான்ஸ் போட்டார். பஜ்ஜீரோ, இந்த வண்டி 4-வீல் டிரைவுங்க. இந்த ஹோண்டா சிட்டி, இந்த S64 இருக்குது, இது இருக்குது. இந்த வண்டி லோன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, கஸ்டமர் அட்வான்ஸ் போட்டாங்க. இந்த வண்டிக்கும் அதேமாரி கஸ்டமர் லோன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அட்வான்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஆல்ட்டோவும் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த வண்டியும் இருக்குது. இந்த வசாவும் கஸ்டமர் அட்வான்ஸ் போட்டு போயிட்டாங்க. இந்த வண்டியும் இருக்குது, அதுவும் இருக்குது. இந்த ஃபோர்டு ஃபியஸ்டா முந்தானே தாங்க வச்சு இப்போ டெலிவரி கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம். நம்ம ஹர்ஷா இன்னைக்கு ஃபஸ்ட்டு வண்டி பெஸ்ட் வண்டியாக பார்க்க போகிறோம். இந்த வண்டி டச்சன் கோட்டிங்க. பெஸ்ட் வண்டியா? எப்படி நீங்கள் கார் வாங்கினா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் காரோட ரேட் என்ன சொல்கிறீங்களோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம். ஆனால் இந்த வண்டிக்கு நான் உங்ககிட்ட வண்டியோ கொடுத்து கையில் 50,000 ரூபாயும் உங்களுக்கு கொடுக்கணும். 50,000 ரூபா பணமும் கொடுப்பீங்களா? எப்படி இது எப்படி லாஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன், வண்டியோட டீட்டெயில் பார்த்துருங்க. டச்சன் கோட்டிங்க, மாடல் 2015 ரெண்டு ஓனருங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் ரொம்ப இதாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு சொல்கிறேன். வாங்க, வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். வண்டியோடைய இன்டீரியர் பாருங்க. ஏசி கேஸ் மட்டும் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். செட்டு ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது. இது கம்பெனியில் வந்து செட்டுங்க. இது வண்டியோட பேக் சீட் பாருங்கள். இந்த வண்டி 2x2 தாங்க வரும். டச்சன் கோட்டையில் இந்த வண்டி 2x2 தான் விட்டாங்க. சீட்லாம் நல்லா தான் இருக்குது. வண்டியோட டயர் பர்சன்டேஜ் தான் பார்த்துக்குவோம். டயர் பர்சன்டேஜ்லாம் ஒரு 80-90 இருக்கும். வண்டியோட நம்பர் பார்த்துக்கோங்க, 84. இந்த வண்டியை ஃபேமிலியாக வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் யாருனாலையுமே தர முடியாத ப்ரைஸ், 10 லட்சம் ரூபா ப்ளஸ் உங்கள் கையில் 50,000 ரூபா பணம் வந்துடும். ஒரு 2 லட்சம் ரூபா நம்ம கார் வாங்கிக்கலாம், கையில் 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருவீங்களா? ஆ, கொடுத்துடலாம். எப்படி? இந்த வண்டிக்கு 2 லட்சம் ரூபா லோன் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம கோர் பண்ணியிருக்க ப்ரைஸ் 2 லட்சம் ரூபா தான். மீண்டும் உங்கள் கையில் 50,000 ரூபா கையில் பணமாக கொடுத்துடலாம். ஓ, 2 லட்சம் ரூபா தான் இந்த வண்டியோட ப்ரைஸ். ஆனால் ஈஸியாக 2 லட்சம் ரூபாய்க்கு லோன் கிடைக்கும். அதனால் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக லோன் போட்டுட்டு 50,000 ரூபா காசு வாங்கிட்டு போயிடலாம். காசு வாங்கிட்டு போகலாம். ஓகே ஓகே. ஸோ லோன் எல்லாத்தையும் கிடைச்சிருமா? உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுக்கணும். சிபில் செக் பண்ணின்னு சொல்லுவோம்.
ஸோ ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்து சிவில் செக் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கிக்கலாம். 2 லட்சம் ரூபாய்க்கு இந்த கார் எடுத்துட்டு 50,000 கையில் வாங்கிட்டு போயிடலாம். கரெக்டாக வாங்கிட்டு போயிடலாம். இதே காரை நம்ம ஹர்ஷா காசில் 2.75 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். அங்கேயும் இங்கேயும் செக் பண்ணிவிடுவாங்க. இந்த ப்ரைஸ் யாருனாலும் தர முடியாது. ஓப்பன் சேலஞ்ச் இந்த வண்டி கொடுவாங்க. ஃபோர்ட் ஃபிகோ மாடல் பார்த்தீங்கன்னா 2010 2 ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. இன்சூரன்ஸ்லேயும் அவசியம் 2025 வரைக்கும் இருக்குது. கிலோமீட்டர் 88,000 இருக்குது. வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். வண்டியோட இன்டீரியர் பாருங்க. இந்த வண்டி பேசிக் தாங்க. மேனுவல் விண்டோ தான் வரும். வண்டியோட பேக் சீட் பார்க்கலாம் வாங்க. வண்டியோட பேக் சீட் பாருங்க. ஒரு 4 பேர் போறக்க எங்கள் ஃபேமிலிக்கு இந்த வண்டி நல்லா யூசேஜாக இருக்கும். சென்னை நம்பருக்கு வண்டி. வண்டி ஒரு ஸ்டெப்னி காமிச்சிடுறேன் பாருங்க. வண்டி ஒரு ஸ்டெப்னி பாருங்க. ஸ்டெப்னி ஜாக்கி உள்ள இருக்குங்க. டயர் கண்டிஷன் இருக்கா? டயர் கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்கு. வாங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்க்கலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000 ரூபா ப்ளஸ் 3,000 கமிஷன் ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்க. போலோவின் மலையை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டாக இருக்கிற போலோ கிரேங்க, செகண்டாக இருக்கிற போலோ சில்வருங்க, தேர்டாக இருக்கிற போலோ சில்வருங்க. இதுவும் ரெட் கலர் போலோ, இதுவும் ரெட் கலர் போலோ. 5 போலோ, 2 ரெட்டு 2 சில்வரு. இன்னைக்கு ஒரு ரெட்டு இருந்துச்சு, அது இப்போ தாங்க கொடுத்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா வேர்ல்ட் செகண்ட் போலோங்க. மாடல் 2011 ஓனர் 2 ஓனருங்க. வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் லைவில் தாங்க இருக்குது. வாங்க வண்டியோட இன்டீரியர் போங்களா. இந்த வண்டி பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்க. செத்தெல்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஏசி நல்லா சின்னஸாக வந்துடுது உங்களுக்கு. ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சில்னஸ் வருது. சில்னஸ் நல்லா இருக்கும் இந்த வண்டியில். வண்டியோட பேக் சீட் பார்க்கலாம் வாங்க. பேசிக்குன்றது தான் வரும். இந்த வண்டிக்கு 2 பவர் விண்டோ தான் வரும். வாங்க வண்டியோட டயர் பர்சன்டேஜ் பார்க்கலாம். டயர் பர்சன்டேஜ்லாம் குட்டாக தான் இருக்குது. ஒரு 50-60 இருக்கும். இந்த வண்டி பெட்ரோல் வண்டிங்க. கஸ்டமர் நீட்டாக வச்சுருந்துருக்காங்க. இந்த வண்டி கஸ்டமர் சேவுங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் 3,35,000 ப்ளஸ் 9,000 கமிஷனுங்க இந்த வண்டி. ஏன்னா பார்க்கிங் சேல் இந்த வண்டி. அடுத்ததான் பார்க்குறது 1,00,000 போலோ. நம்மக்கிட்ட மொத்தம் 5 போலோ நிற்கிதுங்க. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2013 கம்ஃபர்ட் லைனுங்க இந்த போலோ. ஓனர் 2 பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டியும். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் இருக்குங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் இருக்குது. இது வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். இந்த வண்டியிலும் நான் சொன்ன மாதிரி யூடி கொடைக்கானல் தான் இந்த வண்டியிலையும். இல்லை கம்ஃபர்ட் லைன். இந்த வண்டிக்கு 4 பவர் விண்டோ வந்துடுது. டயர் பர்சன்டேஜ் தான் நல்லா தான் இருக்குது. குறையெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. வண்டியோட பேக் சீட் பாருங்கள். பேக் ஸ்பேஸ் பாருங்க. ஸ்டெப்னி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு ஜாக்கி இந்த மாதிரி தாங்க வரும். டோக்கிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வண்டியில் அப்படியே வச்சுருக்காங்க. ஸ்டெப்னியெல்லாம் குட் கண்டிஷனில் தான் இருக்குது. எல்லா டூல்ஸுமே வச்சுருக்காங்க. எல்லா டூல்ஸுமே வண்டியில் அப்படியே வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பர். கவர் கூட உள்ளே இருக்குது. ஓகே. எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. வண்டி வேர்ல்ட் செகண்ட் போலோ பெட்ரோலுங்க. இந்த போலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,99,999 ரூபா. இந்த வண்டி நெகோஷியபிள். நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். வண்டியோட கிலோமீட்டர் உங்களுக்கு சொன்னால் சர்ப்ரைஸாக இருக்கும். 29,000 கிலோமீட்டர் தான் அப்படி காமிச்சிருந்தேன். எனக்கே இந்த வண்டி ஆச்சரியமாக இருக்குது. கிலோமீட்ரு சிஎஸ்ஆர்னு சில பேர்த்துக்கு தெரியாது அது என்னன்னு சொல்லிட்டா. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஓகே. 1,00,000 ரூபாய் கம்மியாக. 4,00,000 ரூபாய் கம்மி. வாங்க நெக்ஸ்ட் வண்டி போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது 1,00,000 போடுவோம். இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2014 டீசல் வண்டிங்க. ஓனர் சிங்கிள் ஓனருங்க. வண்டி இதுவும் கம்ஃபர்ட் லைன் தாங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். ரிமோட் லாக்லாம் ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது. வண்டியோட இன்டீரியர் பாருங்கள்.
சொன்னால அதே மாதிரி இந்த வண்டிக்கு ஊட்டி கொடுக்கணும். ஏசி தில்லஸா இருக்கும். நம்ம மட்டுக்கு வேர்ல்ட்ஸ் வேகன் போல எல்லாமே பாத்தீன்னா ஊட்டி கொடுக்கணும் தான். ஆமா. ஓகே சூப்பர். வாங்க வண்டியோட பேக் சீட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓடி கிடலாம். சீட் கவர்ல பக்கவா இருக்கு. சீட்லாம் ஒரு இதுவும் கிடையாது. சீட்லாம் புதுசாட்டை தான் இருக்கு. வண்டியோட டயர் பர்சன்டேஜ் பாருங்க. டயர் பர்சன்டேஜ் தான் ஒரு 70-60 இருக்கும். வண்டியோட பேக் சீட் பாருங்க. இந்த வண்டியிலும் அதே மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, எல்லாமே அப்படியே வச்சிருக்காங்க. டூல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. டூல்ஸ் அப்படியே இருக்கு. ஸ்டெப்னி எல்லாம் நல்லா தான் இருக்கு. குட் கண்டிஷன்ல தான் இருக்கு. சூப்பர். டீசல் வண்டி. வண்டியை பார்த்தா ஸ்போர்ட்டிவ் லுக்கில் இருக்கும். கலருக்கும் அதுக்கும் நல்லா இருக்கும். கஸ்டமர் பார்க்கிங் சரி. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபாய் கேட்குது. ஃபிக்ஸடு ப்ரைஸுங்க. 9000 கமிஷனுங்க. எல்லா வண்டிக்குமே 3000 கமிஷன் போட்டிருக்கோம். ஏன் இந்த வண்டிக்கு மட்டும் 9000 போட்டிருப்பீங்கன்னு கேட்பீங்க. ஆனால் இது கஸ்டமரோட பார்க்கிங் சேல் வண்டி. நம்ம வண்டின்னா கமிஷன் எல்லாம் சின்னதாக தான் இருக்கும். கஸ்டமர் பார்க்கிங் சேல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேட் தான். ஸோ கஸ்டமர் டேரெக்டாக பேசிக்கலாம். பேசிக்கலாம். நம்ம கமிஷன் வந்து 9000. நம்மளுக்கு கமிஷன் அவங்களுக்கு லாபம் வரும். நம்ம சேல் தானே பண்ணி கொடுக்குறோம். ஆமாம். இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் மீதி எல்லா வண்டிக்குமே 3000 தான் கமிஷன். இதோ சில்வர் கலர் போலோ, இதோ சில்வர் கலர் போலோ, அது மட்டும் கிரே கலர் போலோங்க. கிரே கலர் போலோ. அஞ்சு போலோ நிற்கிது. யாருக்கு எந்த கலர் வேணுமோ எடுத்துக்கலாம். வாங்க வந்து எந்த கலர் வேணுமோ பிடிச்சதை எடுத்து போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது மாருதி சுஜுகி ஆல்டோங்க. 2009 கிடச்சிங்க, 2010 வருது. ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க. பெட்ரோல் வண்டிங்க. இன்சூரன்ஸ் 2024 வரைக்கும் இருக்குது. எஃப்சியூ 2024 வரைக்கும் இருக்குது. அவங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். இந்த வண்டிக்கும் அதேமாரி ஏசி சின்ன சார் இருக்கும். வண்டியோட சீட் கவர்லாம் பார்த்துக்கோங்க. அந்த சைடு சீட் கவர் மட்டும் கொஞ்சம் சின்னதாக டேமேஜ் இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி தெளிவாக இருக்குது. மற்றபடி எல்லாம் தெளிவாக இருக்குது. ஏசி சின்ன சார் இருக்கும். ஓகே. வண்டியில் சின்னதாக ஒரு மைனஸ் செட்டு மட்டும் கிடையாதுங்க. ஓகே ஓகே. வண்டியை மீதி குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பெட்ரோல் வண்டி. பெட்ரோல் வண்டி. இந்த வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. டயர் கண்டிஷன் நல்லா இருக்குல்ல. டயர் கண்டிஷன்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். டயர் பர்சன்டேஜும் காமிச்சாச்சு. பார்த்தா மாருதி சுஜுகி ஆல்டோ. இது 2009 ரெண்டு ஓனருங்க. வண்டியில் எஃப்சின்ஸ் லைவாக இருக்கும். உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வண்டியோட ப்ரைஸ் 1,49,000 ரூபா. ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்க. ப்ளஸ் 3000 கமிஷன். வண்டியோட குவாலிட்டியெல்லாம் பக்கவாக இருக்கும். வாங்க அடுத்த வண்டி 1 ஆல்டோ இருக்குது, அதையும் காமிக்கிறேன். சரி, நம்ம அடுத்ததாக பார்க்குறது 1 ஆல்டோ ப்ளூ கலருங்க. இந்த வண்டியோட மாடல் 2008 மேனுஃபேக்சர், 2009 ரெஜிஸ்ட்ரேஷனு. வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரோல் வண்டிங்க. வண்டியில் எஃப்சியன்ஸ் தான் லைவில் தான் இருக்குது. வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். இந்த வண்டிக்கு ஏசி நல்லா சில்லஸாக இருக்கும். ஊட்டி கொடைக்கானல். வண்டியில் இந்த செட்டெல்லாம் ஒர்க்கிங் தான், எல்லாமே பக்கவாக தான் இருக்குது. வண்டியில் மணியில் ரிமோட் லாக்கும் இருக்குங்க. அந்த பிளாக் ஆல்டோலையும் ரெண்டுலேயுமே ரிமோட் லாக் தான். இந்த வண்டியோட ரேட் 1,49,000 ரூபா. இந்த வண்டியோட பேக் சீட் பாருங்க. டயர் கண்டிஷனும் நல்லா தான் இருக்கு. வண்டி எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிருப்பாங்க. 2008 மேனுஃபேக்சர், 2009 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. ரெண்டு ஓனருங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் தான் லைவில் தான் இருக்குது. ஏசி இன்சூரன்ஸாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் 1,49,000 ரூபா. ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்க. ரெண்டு ஆல்டோ பார்த்துருப்போம். ரெண்டுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்க. ப்ளஸ் 3000 கமிஷனுங்க. ஓகே மிக்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹர்ஷா கார்ஸில் ஸ்பெஷல் ஆஃபர்லேருந்து எல்லாமே பார்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான கார்ஸ் நம்ம பார்த்துக்கிறேன். இருக்கிற கார்ஸ் கூட தமிழ் வந்து லைனாக காமிச்சாருங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக பார்த்துட்டோம். நம்ம ஹர்ஷா கார்ஸ் வந்து இங்கே தான் ஒரு போர்டு பார்த்துக்குங்க. ஸோ திருப்பூரில் ஊத்துக்கு ரோட்டில் கருமரம் பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இந்த ஹர்ஷா கார்ஸ் அமைஞ்சிருக்கு. வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டவர் வந்து டெமோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வாங்க, நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆஃபர் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு கார் இருக்குங்க. ஸோ 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த காருக்கு வந்து லோன் போய்க்கலாம். உங்களுக்கு 50,000 ரூபாய் கையிலையும் கொடுத்துருவாங்க. தம்பி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னாப்பில். ஸோ எல்லாமே அருமையாக சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க வந்து பாருங்கள். கார்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம். வணக்கம் சார்.